Hey guys, எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் and welcome to another video on V for Vimal. தீபாவளியான இந்த ஸ்பெஷல் டேல பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட ஈஸ்வரன் அந்த பாடத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தமான காலையில் மணி 4:32 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மனுஷ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் மணி 7:02. நானும் காலையில் ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆகிட்டேன் டீசர் பார்க்குறதுக்காக. ஸோ சிம்புவும் ஒரு மறு அவதாரம் எடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு சொல்லலாம். ஸோ அவரோட மறு அவதாரம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம போய் டீசரை பார்த்துட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி பேசலாம். சிரிக்க வைக்கணும்னா என்ன பண்ண தெரியுமா? நம்மளுடைய பிளான் அவர்கிட்ட சொன்னாலே போதும், உழுந்து உழுந்து சிரிப்பாரு. எப்படி விட்டன் வச்சுக்கோ சார். என்ன காரியம் பண்ணியிருக்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவன் சைலண்டா தான் இருப்பா. அதாவது இந்த டீசரை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னா, எஸ்டிஆர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ அவர் ஃபேன்ஸ்க்காக ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இந்த படத்தை செஞ்சுருக்காரு. ஆனால் சத்தியமாக சொல்கிறோம், அவரோட லுக் வந்து வேற லெவலில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. அவர் ரொம்ப இலச்சி தாடி இந்த மீஸ் முறுக்கு மீசெல்லாம் வச்சுருக்காரு. இந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வருது, அதாவது வரான் வரான் இந்த தமிழன், வரலாற்று மாற்றி எழுதும் தமிழன் அப்படின்னு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மேபி இந்த படத்தில் உள்ள அந்த கதையோட பேஸாக கூட இருக்கலாம், லிரிக்ஸில் வச்சுருக்கலாம். இல்லாட்டி இந்த படத்தில் வந்து நம்ம எஸ்டிஆர் செய்ய போகிற ஒரு வேலையை குறிக்கிறதை கூட இருக்கலாம். இந்த டீசர் ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்து நம்ம எஸ்டிஆர் ரொம்ப ஃபன்னான கேரக்டர் மாதிரி தான் தெரிகிறாரு. அதாவது இந்த டீசரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவன் சைலண்டாக தான் இருப்பான் அப்படின்னு. அது நம்ம எஸ்டிஆரே குறிக்கும், ஏன்னா இத்தனை நாளாக சைலண்டாக இருந்து திடீர்னு ஒரு கம்பேக் கொடுத்தாரு. புது லுக்கில் வந்து இறங்கினார் நம்ம எஸ்டிஆர் புது படத்தோட. ஸோ இந்த டீசர் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் 2021 ரிலீஸ் ஆகுது. ஸோ எத்தனை பேர் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேப்பி தீபாவளி. நாம தீபங்களை ஏற்றி மத்தாப்புதான் பருத்தி கொண்டாடுவோம்.